Hi friends, welcome to Malar Karthick channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் பாலியோ ரெசிபி கேப்சிகம் ரைஸ் குடைமிளகாய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குடமிளகாய் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். கொத்தமல்லி விதை 1 டேபிள்ஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய் 3 எடுத்திருக்கேன், வால்நட் 1 கைப்பிடி, பாதாம் 1 கைப்பிடி, குடைமிளகாய் 2, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, காலிஃப்ளவர் சாதம் 3 கப்பு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நட்சத்திர சோம்பு 1, பிரியாணி இலை 1, பட்டை 2 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 3, கிராம்பு 4, பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், வெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன். இப்போ குடமிளகாய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ண வேணாம். வெறும் வானல்லே நம்ம 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1-2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் மிளகாய் 3 எடுத்திருக்கேன். இதை தனியாக நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். நான் இந்த மிளகாய் 3 எடுத்திருக்கேன். இது பட்டை மிளகான்றதுனால நான் 3 எடுத்திருக்கேன். இது ரொம்ப காரமாக இருக்கும். நார்மல் மிளகாய் பார்த்திங்கன்னா 6 இல்லை 7 எடுத்துக்கோங்க. நார்மல் மிளகாய் 2 போட்டோன்னா இந்த பட்டை மிளகாய் ஒரு மிளகாய் போட்டாலே போதும், அந்தளவுக்கு காரம் இருக்கும். ஸோ அதனால் நான் 3 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் யூஸ் பண்ணுற மாதிரினா 6 மிளகாய் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நட்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வால்நட்டை வறுத்துக்கலாம். வால்நட்டை தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கைப்பிடி வால்நட் எடுத்திருக்கேன். வால்நட் சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா கருகிடும். மேலே வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாய் சூட்லேயே இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகும். அதனால் அந்த வானல்லே வச்சுருங்க. 5 மினிட்ஸ் அந்த கடாயிலே அந்த வால்நட்டை வச்சுருங்க. இன்னும் நல்லா அந்த வால்நட் கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி தான் பாதாமும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக கோல்டன் கலரில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயிலே 5 மினிட்ஸ் விட்டுருங்க. பாதாம் இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் நான் வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகாய், இந்த மல்லி இதெல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு லைட்டாக குறக்குறன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி குறக்குறன்னு அரைச்சதுக்கப்புறம் நம்ம நட்ஸு போட்டுக்கலாம். நட்ஸு போட்டுட்டு பல்ஸில் வச்சு சுற்றி விடுங்க. நீங்கள் நார்மலாக அரைக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா எண்ணெய் கொத்த மாதிரி ஆகிடும். அதனால் பல்ஸில் வச்சு நீங்கள் சுற்றி விடுங்க. 1 டைம் பல்ஸில் வச்சு ஆன் பண்ணிவிட்டு திருப்பி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு திருப்பி 1 தடவை போடுங்க. அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா எண்ணெய் கொத்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நல்லா பவுடராக கிடைக்கும். நட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நைஸாக பவுடர் ஆகாது, கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன பீஸாக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ பவுடர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு கேப்சிகம் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், அதுக்கப்புறம் நட்சத்திர சோம்பு, கிராம்பு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இதை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பிரியாணி ஃப்ளேவர் வரும், சாப்பிட கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் நான் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். இது கூடவே இந்த தாளிக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கூட 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு 1 பச்சை மிளகாவும் 1 வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நான் கருவேப்பிலை பொடி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து போட்டுருவோம். ஸோ அதனால் கருவேப்பிலை பொடியாக யூஸ் பண்ணிட்டோன்னா சாப்பிட்றலாம். ஸோ அதனால தான் நான் பொடி அரைச்சி வச்சுருக்கேன். அது கருவேப்பிலை பொடி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வெங்காயம் லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டா நான் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி கேப்சிகம் ரெட் கலர் கேப்சிகம் 1, க்ரீன் கலர் கேப்சிகம் 1 எடுத்திருக்கேன். நான் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நீட் நீட்டாக கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேப்சிகம் நல்லா பொடியாக கட் பண்ணி போடும்போது இந்த நட்ஸு பவுடர்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த கேப்சிகமில் நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கேப்சிகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும்.
கேப்சிகம் வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கேப்சிகம் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 to 3 minutes வந்து நம்ம கேப்சிகம் வந்து வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 teaspoon சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுட்ரை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 1/2 teaspoon வந்து கரம் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பவுடர்லாம் வந்து ஈவனாக வந்து அந்த கேப்சிகம் கூட வந்து மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம ரைஸ் போட்டு கலக்கும் போது ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காலிஃப்ளவர் ரைஸ் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதோட வீடியோவும் நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து காலிஃப்ளவர் ரைஸ் வந்து எப்படி பண்ணன்ற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் ரைஸ் வந்து 3 கப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் வந்து கூட குறைச்சலாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 கப்பு எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் ரைஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுடுங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். நல்லா ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகணும் அந்த மசாலாவும் ரைஸும். நல்லா மிக்ஸ் ஆனதும் அந்த காலிஃப்ளவர் ரைஸ் வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக சூடு இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பட்டர் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணானா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பாலியோ காலிஃப்ளவர் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம வந்து ஃபுல்லாக வெஜிடேபிள்ஸால் தான் பண்ணியிருக்கோம். பசங்க கூட வந்து ஸ்நாக்ஸ் டைமில் இதை எடுத்துக்குவாங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து பிரியாணி ஃப்ளேவரில் தான் இருக்கும். இந்த காலிஃப்ளவர் ரைஸ் வந்து நம்ம ரைத்தா கூட சாப்பிடும் போது இது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரைத்தாவுக்கு வந்து நான் வெங்காயம் இந்த மாதிரி சீவிட்டு இது மேலே வந்து ஒரு 1/2 teaspoon வந்து கல்லுப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 5 minutes கழித்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெங்காயம் வந்து தண்ணி விட்டுருக்கும். வெங்காயத்தை வந்து புழிஞ்சு எடுத்துட்டு நம்ம வந்து அது கூட ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தில் இருக்க தண்ணியெலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ரைத்தா சாப்பிடும் போது நமக்கு வந்து சளி பிடிக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து ரைத்தா செய்கிறோம். நம்ம கேப்சிகம் ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். நம்ம வந்து காலிஃப்ளவர் ரைஸை ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோன்னா ஒரு 5 to 10 minutes வந்து நம்ம இந்த கேப்சிகம் ரைஸ் வந்து செஞ்சிடலாம். நீங்களும் இந்த பாலியோ கேப்சிகம் ரைஸை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.